ஹலோ எவ்ரி ஒன், இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி டாக்கை பற்றி பேசலான்னு யோசித்தேன். டாக் டிஏசி, இந்த டாக்குன்றோட மீனிங் என்னென்னா டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர்ஸ். இந்த டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர்ஸ் நம்ம ஆடியோ செயினில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நம்ம ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்லேருந்து வர ஆடியோவை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றது தான் இதில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மோஸ்ட் காமன் வே ஆஃப் கனெக்டிங் ஒரு ஸ்ட்ரீமர்லேருந்து நம்மளோட ஆம்பிளிஃபயர் கனெக்ட் பண்ணுற ஒரு காமன் வே வந்து இந்த 3.5 mm ஜாக் வச்சு தான் கனெக்ட் பண்ணுவோம் நம்ம. இதுதான் மோஸ்ட் காமன் வே. சப்போஸ் உங்களோட ஃபோன் வந்து ஸ்பாட்டிஃபை வச்சுருப்பீங்க, இல்லை யூடியூப் வச்சுருப்பீங்க. இங்கே வந்து பேசிக்கலி உங்கள் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமர்னால் உங்களை ஆன்லைன்லேருந்து கண்டென்ட்டை எடுத்து உங்களுக்கு அந்த டிஜிட்டல் சிக்னலை அனலாக் சிக்னலாக மாற்றி கொடுக்குது. உங்கள் ஃபோனில் இருக்க ஹெட்ஃபோன்ஸ் ஜாக்லேருந்து வர சிக்னல் அனலாக் சிக்னல். ஆனால் டிஜிட்டலாக இன்டர்நெட்லேருந்து வந்து அந்த ஃபோன் உள்ளே இருக்க அந்த ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் சேர்ந்து என்ன பண்ணோன்னா அந்த டிஜிட்டல் சிக்னலில் வந்து அனலாகாக மாற்றி உங்கள் இயர்ஃபோன்ஸ்க்கு அது கொடுக்குது ஹெட்ஃபோன்ஸ் ஜாக் மூலமாக. ஸோ ஆல்வேஸ் ஆடியோ பொறுத்த வரைக்கும் அவுட்புட் ஆஃப் ஆடியோ வந்து ஆல்வேஸ் அனலாக். ஏன்னா நம்ம காது வந்து அனலாக் சிக்னலில் தான் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்பீக்கராக இருக்கட்டும், ஹெட்ஃபோன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அனலாக் சிக்னலில் தான் வெளிப்படுத்துது. இப்போது நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கேசட் பிளேயர் இருக்கலாம், இல்லை ரெக்கார்ட் பிளேயர் இருக்கலாம், அது எல்லாமே வந்து பியூர்லி அனலாக். ஏன்னா கேசட்டில் இருக்க மேக்னெட்டிக் கரண்ட் வேரியேஷன்ஸை தான் அந்த கேசட்லேருந்து எடுத்து அதை நம்ம ஆம்பிளிஃபை பண்ணி அதை டிஃப்ரெண்ட் சவுண்ட் ஸ்டேஜஸ் கொண்டு போய் ஸ்பீக்கர் அவுட்புட்டாக கொடுக்குறோம். ஆனால் இப்போ நம்ம கேட்குற மெத்தடே மாறிப்போச்சு. ஃபோன் வச்சு கேட்குறோம், லேப்டாப்பில் கேட்குறோம், இது எல்லாமே எல்லா கண்டென்ட்டும் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுறோம், இல்லை ஸ்பாட்டிஃபைலேருந்து ஸ்ட்ரீம் பண்ணுறோம், இல்லை நீங்கள் நிறைய இங்கிலீஷ் சாங்ஸ் கேட்குறீங்க, ஹை ரெசல்யூஷனில் கேட்குறீங்க அப்படின்னா சில பேர் டைட்டில் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருப்பாங்க, சவுண்ட் க்ளவுட்லேருந்து கேட்குறோம். ஸோ இது எல்லாமே டிஜிட்டல் சிக்னலாக இருக்குது. ஆனால் நம்ம ஃபோன் வந்து இஸ் கேப்பபிள் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் திஸ் டிஜிட்டல் சிக்னல் டு அனலாக் சிக்னல்னா எஸ் இட் இஸ் ஒரு 70-80% அந்த ஃபோனில் இருக்க ஹார்ட்வேர் வந்து நம்மளுக்கு அந்த ஓரளவுக்கு குவாலிட்டியான அவுட்புட் கொடுக்குது. பட் அதுதான் ஒரு மேக்ஸிமம் குவாலிட்டியான அவுட் புட்டானா அது கிடையாது. ரைட், ஃபோனில் வந்து உங்களுக்கு எவ்வளவோ காரியத்தை வந்து ஒரு சின்ன இடத்துல அடைக்கிறாங்க. ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த டாக் கொடுக்குறாங்க, ஸோ டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்டர் ஆடியோ சைடில் கொடுக்குறாங்கன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு ஸ்மாலர் சிப் போட்டிருப்பாங்க, அந்த சிப்பு வந்து அதோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அதை என்கோட் அண்ட் டிகோட் பண்ணும். பட் நம்ம டெடிக்கேட்டடாக ஒரு டாக் போடும் போது அதோடய ஆடியோ குவாலிட்டி கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை எப்படி பண்ணலான்றதை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம யூஸ்வலி நம்ம ஃபோனை பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஹெட்ஃபோன்ஸில் சொருவி நம்ம பாட்டு கேட்போம். அதே மாதிரி லேப்டாப்னா இந்த மாதிரி லேப்டாப்பில் 3.2 mm ஜாக் இருக்கும், அதில் சொருவி நம்ம பாட்டு கேட்போம். ஸோ இந்த லேப்டாப்லேயும் அதே மாதிரி ஒரு டாக் இருக்கும். இல்லை யூடியூப்பில் வர ஆடியோ டிஜிட்டல் ஆடியோவை வந்து இதை கன்வெர்ட் பண்ணி நம்ம அனலாக் அவுட்புட்டாக இந்த ஹெட்ஃபோன்ஸ் ஜாக் வழியாக கொடுக்குது. ஸோ இதை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் நம்ம எக்ஸ்டர்னல் டாக்ஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸ்டர்னல் டாக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த லேப்டாப்லேருந்து வர ஆடியோ சிக்னலை இந்த ஹெட்ஃபோன்ஸ் வர விடாமல் இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஜிட்டல் சிக்னலாக ஒரு டாக்கை கண்டுபோம். ரைட், நான் ஒரு சின்ன டாக் வச்சுருக்கேன், இது வெரி பேசிக் டாக்கு. இது வந்து ஃபியோன்ற கம்பெனியில் E7 ஒரு டாக்கு. இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி சொருவறதுக்கான ஒரு சாக்கெட் இருக்குது. அதே மாதிரி இதை கொண்டு வந்து நம்மளோட லேப்டாப்பில் இருக்க யூஎஸ்பி போர்ட்டில் சொருவிடலாம். சொருவினு என்ன ஆகும்னா பேசிக்கலி அந்த டிஜிட்டல் சிக்னல் லேப்டாப்லேருந்து வர்றது வந்து டைரெக்டாக டிஜிட்டல் சிக்னலாகவே இந்த டாக்கு உள்ளே போயிட்டு இந்த டிஜிட்டல் டு அனலாக் கன்வர்ஷன் இந்த டாக் உள்ளே நடக்கும். ரைட், இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் ஜாக் இருக்குது. இந்த ஹெட்ஃபோன்ஸ் ஜாக் வழியாக நீங்கள் வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். ரைட், இதோட குவாலிட்டி ஆஃப் ஆடியோ வில் பி மோர் குட் வந்து நம்ம லேப்டாப்லேருந்து வர ஆடியோவை காட்டிலும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஷிட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, SCHIIT, அது யூஎஸ் பேஸ் கம்பெனி. அவங்க ஒண்டர்ஃபுல்லான டாக்ஸ் பண்ணுறாங்க. $100 நம்மளோட 6,000-7,000 வந்து எக்ஸலண்ட் டாக்ஸ் இருக்கும். ஒரு டெடிக்கேட், நான் உங்களுக்கு அந்த லிங்க்ஸ் வேணால் உங்களுக்கு நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இட்ஸ் டெடிக்கேட்டட் டாக், அதோட ஆடியோ குவாலிட்டி அவுட்புட் பார்த்திங்கனா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னொரு வே ஆஃப் நீங்கள் டாக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுற டாக்கை யூஸ் பண்ணுறது வந்து நான் வந்து இது மாதிரி சவுண்ட் கார்டு யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆடியோ இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா
மைக் இன்புட்டும் இருக்கு, அதே சமயத்தில் ஆடியோ அவுட்புட்டும் இருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிசி டு யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் லேப்டாப்போயோ இல்லை மேக்லேயோ. இதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டேக் தான். என்ன பண்ணும், இதுவும் கம்ப்யூட்டர்ல வர சிக்னலில் இது உள்ள ப்ராசஸ் பண்ணி டிஜிட்டலாக ஒரு என்ஹான்ஸ்ட் ஆடியோ அவுட்புட்டாக இது வழியாக கொடுக்கும். ஹெட்ஃபோன்ஸ் அவுட்டும் இருக்குது, அதே சமயத்தில் இந்த அவுட்டும் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களோட ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்கில் வர கண்டென்ட்டில் இருக்க ஆடியோவை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. இப்போ நான் இந்த மாரன்ஸ் வச்சுருக்கேன், இந்த மாரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் டாக் ஷிட் மோடி 3 எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ என எனி ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் நான் பண்ணுறது வந்து அந்த ஷிட் மூலமாக உள்ளே போயிட்டு இதில் அனலாக் சிக்னலாக நான் இன்புட் கொடுப்பேன் இந்த மாரன்ஸில். தென் மாரன்ஸ் வந்து வில் ப்ராசஸ் தி அனலாக் சிக்னல் அண்ட் ஸ்டீரியோ அவுட்புட்டை எனக்கு கொடுக்குது வெளியில். ஸோ இஃப் யூ ஆர் ரியலி நீங்கள் வந்து நல்ல ஒரு சிஸ்டம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா டாக் வந்து ஒன் ஆஃப் தி காம்பனன்ட் தட் யூ வாண்ட் டு கன்சிடர். நீங்கள் இது மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அவர் சேனல். நிறையா ஒளியும் ஒளியும்ன்ற பாட்டில் நிறையா இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவான ஏவி கண்டென்ட்ஸ் போட்டுட்டு வரேன், கண்டிப்பாக அதெல்லாம் பாருங்கள். தேங்க்யூ.